அனைவருக்கும் வணக்கம். இறந்தும் வாழும் அறிவாயுத போராளி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், ஆம், அவரது 66வது நினைவு தினமாகிய இன்றைய தினத்திலே அவரை பற்றிய சில கருத்துக்களை எம் மாணவ செல்வங்கள் இங்கு முன்மொழிகின்றனர். விருதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1891 ஏப்ரல் மாதம் 14 ராம்ஜி சக்பால் ஐயாவிற்கும் பீமாராவ் அம்மையாருக்கும் 14வது மகனாக பிறந்தார். இவர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது தொடக்க கல்வியை தொடங்கினார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற பிராமண ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பாவதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். இவர் எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் 1912 மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். இவர் பண்டைக்கால இந்திய வணிகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தார். இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக் கட்டுரைக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. இவரது முதுகலை பட்டமும் ஆராய்ச்சியும் 1921 முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றார். அதன் பின்னர் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1923 சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். இவரது சமூக பணிகள் 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார். என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறினார். பூனா ஒப்பந்தம் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக அயராது பாடுபட்டார். அதனைத் தொடர்ந்து 1931 செப்டம்பர் திங்கள் 24 காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஓர் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் எனப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்களுக்காக சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்தார். 1935 ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் அமைப்பை துவங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். 1930 நாசிக் கோயிலில்
நுழைவு போராட்டத்தினை நடத்தி அதில் வெற்றியும் கண்டார். அரசியல் அமைப்பில் அம்பேத்கரின் பங்கு. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்தது. இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது. அரசியல் அமைப்பு சட்டம் உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்நாட்டில் பல்வேறுபட்ட இன மொழி சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது. இச்சட்டத்தினையே அரசியலமைப்பு சட்டம் என்பர். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றன. இறுதியாக இவர் புத்த சமயத்தின் மீது பற்று கொண்டவராக மாறினார். 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957 வெளியானது. இவரது இறப்பு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் அவர்கள் 1956 டிசம்பர் 6 காலமானார். அம்பேத்கரின் பொன்மொழிகள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. சாதிகள் அனைத்துமே தேசத்திற்கு எதிரான சக்திகள்தான். தீண்டாமை அடிமைத்தனத்தை விட ஆபத்தானது. அது மதத்தை மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தையும் அடிமைப்படுத்துகிறது. நீ என்னை உன் அடிமை என்று நினைக்கும் பொழுது உன்னை அழிக்கும் ஆயுதமாக நான் மாறிவிடுவது என் கடமை. சாதிய அமைப்பு முறை என்பது ஒரே இனத்தை சேர்ந்தவர்களை சமூகங்களாக பிரித்து வாழ வைத்திருக்கிறது. நீ பிறந்த சமூகத்தின் விடுதலைக்காக போராடவில்லை எனில் அச்சமூகத்தின் முதல் சாபக்கேடு நீதான். ஓர் லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் முன்னேறுங்கள். கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது. ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை. இதை இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம். தலைவிதி என்ற எண்ணமே தாழ்த்தப்பட்டவர்களின் விடுதலை உணர்வுகளை மறந்து போக செய்கின்றது. அண்ணல் அம்பேத்கர் பெண் தொழிலாளர் நலனுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள். சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர் நலநிதி, பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள், நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்கப் பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் இயற்றப்பட்டது. தொழிலாளர் நலனில் டாக்டர் B.R. அம்பேத்கரின் பங்களிப்புகள். தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு, தொழிற்சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம், தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தில் வருங்கால வைப்பு நிதி போன்றவை இவர் இயற்ற சட்டங்களில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும். ஆம், இன்று டிசம்பர் 6 டாக்டர் B.R. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 66வது நினைவு தினம். சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்
சமூகத்திற்காக போராடினார், சமூக மக்களுக்காக போராடினார். அவர் இறந்து 33 வருடம் கழித்துதான் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இது வியப்பதா இல்லை வேதனைப்படுவதா என்று தெரியவில்லை. ஆனால் தனிப்பட்ட நபருக்காக போராடாமல் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக போராடி நம் ஒவ்வொருவரையும் முன்னேற்ற பாதையில் வழிநடத்திய அண்ணல் அம்பேத்கர் வழி நடப்போம், அவர் வழி வாழ்வோம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.